பக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆடி சிறப்பு திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு அம்மனுடைய சிறப்புகள், அவனுடைய வரலாறு மற்றும் அங்கு என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பல விதமான விஷயங்கள், புராதன விஷயங்களையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதன்படியே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு அம்மன் பெயர் பார்க்கும் பொழுது குங்கும சௌந்தரி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மனை பற்றி பேச போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பக்கத்தில், அதாவது பூவாளூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பல்குனின்னு ஒரு ஆற்றங்கரையில் இந்த அம்மனுடைய இடம் வந்து, அதாவது சுவாமியுடைய பிரதிஷ்டை இருக்குங்க இந்த அம்மனோடது. ஸோ இதனுடைய விஷயங்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனுடைய ஸ்தல வரலாறு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய பயன்கள், இது வந்து எப்படி போகணும் மற்றும் இது எப்படிலாம் வழிபடணும், இங்கே நம்ம போகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு நிறைவேறும்ன்ற விஷயம் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்தல வரலாறுன்னு பார்க்கும்பொழுது, அதாவது இது வந்து அந்த காலத்து, அதாவது தேவர்களுக்கும் மற்றும் அசுரர்களுக்கும் இருவர்களுக்கும் இடையே வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எப்போதுமே வந்து தேவர்களை தொந்தரவு பண்ணுறதே அசுரர்களுடைய வேலையாக இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இவங்க அடங்க மாட்டேங்கன்றவாங்க இல்லையா இந்த அசுரர்கள், அவங்க வந்து விடாமல் வந்து தேவர்களை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த சமயத்தில் சரி நம்ம எங்கே போவோன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து தேவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல போய் சென்று போய் பார்க்கக்கூடிய இடம் எது பார்த்திங்கன்னா, சிவபெருமானை தான். சிவபெருமான் பார்த்தா அங்கே ரொம்ப கடுந்தவம் பண்ணிட்டுருக்காரு, அவரை தொந்தரவு பண்ண முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவர்களும் இந்திரனும் சேர்ந்து யார்கிட்ட போய் பார்க்குறா, மன்மதனை போய் பார்க்குறாங்க. மன்மதன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் தான் போய் எப்படியாவது உங்களுடைய அந்த களியாட்டம் என்று சொல்லக்கூடிய காமங் அது மூலியமாக மன்மத லீலைகளை நீங்கள் சிவபெருமானிடம் அனுப்பிவிட்டால் மட்டும்தான் அவர் வந்து அந்த தியானத்திலேருந்து தவத்திலேருந்து வெளியே வருவார் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து மன்மதன் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை முதல்ல, ஏன்னா வேண்டாம் சிவபெருமான் என்னை வந்து எரித்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவர் எரிக்கிறாரோ இல்லையோ நாங்கள் ஒன்றை கொன்னே போட்டுருவோம் அப்படின்ன மாதிரி தேவர்கள் ரொம்ப பயமுறுத்தி ரொம்ப அச்சுறுத்தி படுத்துனாங்க யாரும் இந்த மன்மதனை. ஸோ இதன் காரணமாக இந்த மன்மதன் யோசிக்கிறார், எப்படியா இருந்தாலும் நம்ம சாவு உறுதி, அது சிவபெருமானுடைய கையாலேயே இறக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய தவத்தை வந்து கலைக்கிறதுக்கு முற்படுறாரு. அவருடைய மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய மூன்றாவது கண்ணால் அவர் வந்து அந்த மன்மதனை எரித்து சாம்பலாகிட்டார், ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். இதை வந்து பார்த்த இந்த ரதின்றவங்க மன்மதனுடைய மனைவி, அவங்களால தாங்க முடியாமல் திரு பூலோகத்தில் வந்து இந்த பூவாளூர்ன்ற இடத்துல வந்து, இந்த நான் சொன்ன இடத்துல தவம் இருக்காங்க, எப்படியா தன்னுடைய கணவனை வந்து மீட்டு தரும்படியாக சிவபெருமானிடம் கடுந்தவம் செய்கிறார்கள். அது மட்டுமா, இப்போ இந்திரன் இருக்கார்ல, அவரை முடிக்கிற பிரம்மன்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மன்மதன் இருந்தால் தானே ஒரு வம்சவிருத்திக்கெல்லாம் அவர் தானே காரணம், இப்போ மன்மதன் வந்து இறந்துட்டாரு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மன்மதன் உயிரோட வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், யாரை பார்த்துல ரதியை பார்த்து, உன்னுடைய கடுந்தவத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நிச்சயமாக நீ கேட்ட வரத்தை நான் தரேன். ஆனால் மன்மதனை வந்து நேரில் யாரும் பார்க்க முடியாது, உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவான் மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி, அதுக்கப்புறம் அவருக்கு உயிர் பிழைப்பு உண்டான இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து மன்மதபுரம்னு கூட ஒரு மறுபெயரும் இருக்குங்க. இந்த ஸ்தலத்தில் தான் வந்து இந்த குங்கும சௌந்தரி அம்மன் வந்து ஸ்தாபிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிழக்கு முகமாக இந்த பல்குறை அந்த இடத்துல அவங்க வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்க. பிரதிஷ்டை செய்யப்பட்டு திருமூலநாதர்ன்ற ஒரு சிவபெருமான் கோவிலும் அந்த இடத்துல வந்து இந்த அம்மன் பெயர் வந்து
குங்கும சௌந்தரி அம்மன். ஸோ இது மாதிரி இடத்துல தாங்க சிவனும் பார்வதி அவதரித்த இடம் சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத பெண்களுக்கு இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அவங்க திருமணம் நடைபெறுது. அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப உசிதமான இடம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக தம்பதியர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுங்க. சரி, வேறு என்னென்னலாம் இங்கே விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இங்கே குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி பல விதமான அற்புதங்கள்லாம் இந்த அம்மன் ஸ்தலத்திலே நடக்கிறதுங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் கயா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடம் கருதப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு, அதாவது இந்த ஆற்றங்கரை இருக்கு இல்லையா, பல்குடி ஆற்றங்கரையில் தான் எல்லாருமே வந்து முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, கயாவுக்கு ஈக்குவலான ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அதாவது கயாவில் செய்த பொன் புண்ணியம் மாதிரி இங்கே நீங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது, அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது நேரடியாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறங்கி வந்து அருள் பாவித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே கருதப்படுதுங்க. அதனால் இந்த இடம் ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட ஸ்தலமாக இந்த குங்கும சௌந்தரி அம்மன் ஆலயம் வந்து இங்கே விளங்குதுங்க. இந்த அம்மனுடைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பூவாலூர்ன்றது தான் இந்த இடம் எடுத்தோட பேர். எதுக்கு அந்த பூவாலூர் அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி வந்து முல்லை மலர்களுடைய இடமாக இருந்துச்சாங்க. ஸோ அதாவது மலர்கள் அங்கே அதிகமாக வளர்ந்த இடம்ன்றதுனாலேயே அதுக்கு வந்து பூவாலூர்ன்ற பெயரும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பூவாலூரில் தான் திருப்புகழை வந்து பாடிய அருணகிரிநாதரும் இங்கே தான் வந்து பாடினதாக ஒரு வரலாறு இருக்குது. மற்றும் அங்கே வந்து ஒரு துர்கை அம்மனுக்கு அங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட்டு கரங்களாலான துர்கை அம்மன். இப்போ எல்லா சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா துர்கை அம்மன் இருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து எட்டு கரங்களால் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளி அம்மன் ஒரு அம்மன் இருக்கு. அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்னு பேசுகிறாங்க. அது எந்த என்ன நாள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாள் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதியிலையும் இங்கே வந்து எல்லாருமே வந்து வழிபடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இது. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை திருமணம் வந்து ஆகி பிரிந்தவர்களுக்கு மற்றும் திருமணமே நடக்காத கன்னி பெண்களுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப உசிதமானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த வருஷத்தில் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது கிபி 7வது நூற்றாண்டில் இந்த ஸ்தலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்படி அற்புதமான ஒரு ஸ்தலத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு கருத்து என்னென்னா, யாருடைய தவத்தையும் வந்து நம்ம கலைக்கக்கூடாதுன்ற ஒரு நியதி இருக்குங்க. ஒருத்தவங்க யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு, தொந்தரவு பண்ணால் எவ்வளோ பெரிய விளைவுகள் நமக்கு வரும்ன்ற விஷயத்த இந்த ஒரு ஸ்தல வரலாறு மூலியமாகவும் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணால் மன்மதனுடைய உயிரே இறந்துட்டார். அப்புறம் ரதிதேவி அம்மையார் தான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம திரும்ப வாயிலாக தெரிந்து கொண்டோம். மீண்டும் இன்னொரு தலைப்பில் நம்ம வந்து உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.